हेलो आल वेलकम बैक टू मास्क मनन इन वीडियो ये पी पापो अब अन्ना यूनिवर्सिटी मानवक ओपन बुक सिस्टम पी रोम मुख्य विषय पी पापर फर्स्ट विषय अब पातीपर वैल्यूशन एपी ईसिया स्टाफ एंतर वैल्यूशन को अभी पाकपर सेकंड थिंग पाती कंपावे पस्ट पड़नुम स्पीड पस्ट रिजिस्टर पस्ट उ हार्ड कापिया पड़नुम अभी पाकपर सो थर्ड थिंग पाती मान कोशन रेफर पड़े एक्साम रेडिया போனீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூணு ப்ரீஃப் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். மாஸ்க் மன்னன் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் டெலகிராம் அண்ட் எல்லா ப்ரொஃபைல்ஸ் லிங்க்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் உங்களுக்கு வந்து அட்மின் சி புக் டவுன்லோட் பண்ணுறதுலேருந்து ஆன்சர்ஸ் எந்தெந்த குரூப்பில் வரும் அப்படிங்கிற எல்லா லிங்க்குமே அட்மின் ஷேர் பண்ணுவாங்க. புதுசாக டெலகிராமில் போகிறவங்க அட்மின் வந்து டெலகிராமில் பின் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த மெசேஜஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஓப்பன் புக் சிஸ்டம் ரீ எக்ஸாம் அண்ட் அப்கமிங் கரண்ட் எக்ஸாமுக்கு நடக்க இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓப்பன் புக் சிஸ்டமில் எழுதி அந்த ஹார்ட் காப்பியை ஸ்டாஃப் வந்து எந்த மாதிரி கரெக்ஷன் பண்ண இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எழுதுகிற சாஃப்ட் காப்பியை டேரெக்டாக உங்களோட கூகுள் கிளாஸ் ரூமில் உங்களோட காலேஜுக்கு சென்ட் பண்ணுறீங்க, ஹார்ட் காப்பியை டேரெக்டாக உங்களோட பிரின்சிபலுக்கு சென்ட் பண்ணுறீங்க. பிரின்சிபல் வந்து டேரெக்டாக அதை வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஓஐ ஆஃபீஸ்க்கு சென்ட் பண்ணுவாங்க. சிஓஐ ஆஃபீஸ்லேருந்து பர்டிகுலராக இதுக்கு முன்னாடி எப்படி உங்களுக்கு வந்து பேப்பர் வேல்யூஷன்லாம் நடக்குமோ அது மாதிரி சென்டர் டிவைட் பண்ணி அந்த சென்டர் மூலமாக உங்களோட பேப்பர் வந்து வேல்யூட் ஆக போகுது. ஸோ இதில் இருக்க முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் ஒன்று மூவ் ஆகிட்டு இருக்குது. அந்த லாக்டவுன் இருக்க காரணத்தினால என்ன நடக்கப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்டவுனால் சென்டர்ஸ் ஒன்றுமே ஓப்பன் பண்ண முடியாது, பேப்பர் வேல்யூட் பண்ணதுக்கு ஸ்டாஃப்ஸ் யாருமே போக முடியாது. காரணத்தினால உங்களோட சாஃப்ட் காப்பி நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அந்த பிடிஎஃப், அந்த பிடிஎஃப் மூலமாகவே உங்களோட ஆன்சர்ஸை வேல்யூட் பண்ணக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஸ்டாஃப் சைட்லேருந்து சொல்கிறாங்க. செகண்ட் திங் என்ன பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணுமா, இந்த டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கு. நான் வந்து அப்ராட்ல இருந்தேன், அதர் கண்ட்ரியில் இருந்தேன், நான் அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன், இந்த மாதிரி டவுட்டுக்கெல்லாமே எல்லாருமே ஸ்டாஃப்ட்டை கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன் இன்னுமே ஹெவியாக தான் இருக்குது, அதாவது கொரோனாவோட தாக்கம் குறையலை, லாக்டவுன் வந்து மூவ் கண்டிப்பாக பண்ணுவாங்க, ஃபுல் லாக்டவுன் இன்னுமே அனௌன்ஸ் பண்ணல இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அனுப்புகிற சாஃப்ட் காப்பி இருக்குல்ல நீங்கள் வந்து பிடிஎஃபாக மாற்றி அனுப்புவீங்க இல்லை, அதை வந்து டைரெக்டாக உங்களோட காலேஜில் டவுன்லோட் பண்ணி எடுத்து அந்த ஹார்ட் காப்பியாட்டு சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து முன்னாடி ஓப்பன் புக்ஸ்ன்னு சொன்ன அடுத்த நாளே யூனிவர்சிட்டியில் அஃபிஷியலாக சொன்ன அனௌன்ஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது போஸ்ட்டில் ப்ராப்ளம், போஸ்ட் சென்ட் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து டிலே ஆகிடுச்சு, வந்து சேர டிலே ஆகிட்டு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, டேரெக்டாக யூனிவர்சிட்டி வந்து உங்களோட சாஃப்ட் காப்பியை டவுன்லோட் பண்ணி எடுத்து அதில் பேப்பர் வேல்யூட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ இது மாதிரி விஷயங்கள் இன்னும் அஃபிஷியலாக போஸ்ட்டு பற்றி அண்ணா யூனிவர்சிட்டி சைடில் சொல்ல வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த மாதிரி எந்த இயரில் உள்ள கொஸ்டினை ரெஃபர் பண்ணிங்கன்னா ஈஸியாக பாஸ் ஆகலாம், ஈஸியாக ஆன்சர்ஸ் தேடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டுருக்கோம் ஸ்டாஃப் சொன்ன சஜஷன் படி. ஸோ இதுக்கு முன்னாடி பாஸ்ட்டாக பேக்கில் போய் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கான கொஸ்டினை ரெஃபர் பண்ணுங்கள். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. பார்ட் ஏ 2 மார்க், 10 2 மார்க், பார்ட் பி 13 மார்க், 5 13 மார்க், பார்ட் சி 15 மார்க். எல்லாத்துலேயுமே பார்ட் பி அண்ட் பார்ட் சியில் உங்களுக்கு ஏதர் ஆர் ஏஆர்பி அப்படிங்கிற கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும். பார்ட் ஏல 10 2 மார்க் மீனிங் அட்டன் பண்ணணும். இந்த பேட்டர்ன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணுங்கள். கொஸ்டின் அட்டன் பண்ணால் மட்டும் வராதிங்க, தெரிஞ்சோ தெரியலையோ நெட்டில் ரெஃபர் பண்ணி அதுக்கு சம்மந்தமான எந்த ஆன்சர்ஸ் இருந்தாலும் அதை வந்து அட்டன் பண்ணி வைங்க. ஸோ கிராஃப் ஷீட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணிக்கலாம், 30 பேஜஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கிராஃப் ஷீட் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா இன்ஸ்டாகிராமில் கேட்கலாம், டெலகிராமில் அட்மிஸ்டர் கேட்கலாம், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாம்ஸ். லெட்ஸ் ஹோப் தி பெஸ்ட் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.